எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொல்ற மாதிரி பிபி அல்டிமேட் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. நேத்து திடீர்னு சாரி கவரோ அபிராமி அவங்களும் டான்ஸ் பண்ண வீடியோ வெளியானதுனால அபிராமி அவங்க ஒருவேளை வெளியில வந்துட்டாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அது கண்டிப்பா பழைய வீடியோவா இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, சாரி கவர் கிட்ட எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவர் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அப்படி பதில் கொடுத்திருந்தாருன்னா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கான ப்ரோமோ வெளியாச்சு, அதுல எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுல நானாக நான் இருந்தேன், யாரெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நீங்களா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டு அவங்கள இதுக்கு பதில் சொல்ல சொல்லிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பாலா, நிரூப், அபிராமி, ஜூலி, தாமரை அக்கா, ரம்யா பாண்டியன் இவங்க எல்லாருமே அந்த டாஸ்க்ல கலந்துக்கிறாங்க. அபிராமி வந்து தாமரை அக்காவை வந்துட்டு சொல்றாங்க. தாமரை அக்கா வந்துட்டு ரொம்பவே அந்த இடத்துல கோவப்படுறாங்க. அபிராமி சொல்றாங்க, நீங்க வந்து ஸ்ருதிய பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தாமரை சொல்றாங்க, நான் எதுக்கு ஸ்ருதிய பத்தி பேசணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விய அவங்க அந்த இடத்துல கேக்குறாங்க. அப்பதான் அபிராமி வந்துட்டு இல்ல நீங்க நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் தாமரை அக்காவுக்கு ரொம்பவே கோபமாயிருது. கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க போல. இப்ப தாமரை அக்கா வந்து பிக் பாஸே வந்துட்டு இந்த முதல் முடிவுல தாமரை வந்து வெளியேற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. யார் வந்து இந்த வாரம் இவங்களுக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா ரொம்பவே கடும் போட்டி தான் சொல்லணும். யார் வெளியேற போறாங்க, யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க, அடுத்தடுத்த இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு போட்டி தான். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்ற மாதிரி இந்த முறை பாலா அண்ட் நிரூப் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது டைட்டில் வின் பண்ணுவாங்களா, இல்ல ஜூலி அவங்க டைட்டில் வின் பண்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் வருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எல்லாருமே சூப்பரா அவங்கவங்க கேம் தனித்தனியா விளையாடி இருக்காங்க. இந்த முறை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த முறை ரொம்பவே சூப்பரா அவங்கவங்க கேம் விளையாண்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜூலி அவங்க வந்திருக்காங்க. சோ அவங்க ரொம்பவே மாற்றமாகி இந்த முறை இந்த பிபி அல்டிமேட் நிகழ்ச்சியை அவங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கறத இப்ப வரைக்கும் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் அவங்களை பத்தி வந்தாலும், சின்ன சின்ன விஷயம் அவங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் ஃபேன்ஸ் வந்து ஜூலி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஜூலியை பத்தி நீங்க அப்படி பேசவே பேசாதீங்க, அவங்க உண்மையா அவங்களுடைய கேம் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த முறை. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எவ்வளவோ மாறி இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, ஜூலி அவங்க ஒரு முறை அவங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் அப்படி நடந்துருச்சு அப்படிங்கறதுக்காக சும்மா அதவே அவங்க மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்லாம் கூட எல்லாரும் சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வாரம் இந்த பிபி அல்டிமேட் நிகழ்ச்சியில இருந்து யாரு வெளியேற போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.